சௌக்கியம் சௌக்கியம் சௌக்கியம். ஆமா சாந்தி, இல்ல இல்ல பையனா தான் இருக்க. அப்படி ஹலோ அத்தை, இப்பதான் உங்களை பத்தி நினைச்சிட்டே இருந்தேன். சௌக்கியம் சௌக்கியம். அதோ கொடுக்குறேன் சொல்லு சாந்தி. சரி, யாரு ரெண்டாவது பையனா? இங்கதான், இங்கேயோ இருந்தான். ஓடிட்டான். நாளை காலையில 7 மணிக்கு எழுப்புங்க, ஒரு முக்கியமான வேலை இருக்கு. சரி தம்பி. தம்பி எங்கயோ போகணும்னு சொன்னில பாரு, மணி 8 சேந்திரி. 8? ஏமா, 7 மணிக்கு எழுப்பு சொன்னா 5 மணிக்கு எழுப்பிட்டு 8 மணிங்கிறீங்க. நீங்க ஒன்னும் எழுப்பனா நான் அலாரம் வச்சுக்கிறேன். அப்ப 9 மணிக்கு எழுப்பிட்டா? சி, 6 மணிக்கு இல்ல வேண்டிக்க. என்ன அப்பனே முருகா, என் பையன் மட்டும் இந்த வருஷம் பாஸ் ஆயிட்டான்னா பழனி மலை வரைக்கும் நடந்தே வந்து மொட்டை போட்டு 108 அங்க பிரதிஷ்டம் பண்ண வைக்கிறேன்ப்பா சாமி. யார கிட்ட இந்த முடிவெல்லாம் எடுக்கிறாங்க? என்னடா பாக்குற, பண்ணலன்னா தெய்வ குத்தம் ஆயிரும். பண்ணுவியா? என்னது தெய்வ குத்தமா? சரி மா, காஃபி. ஏண்டா பல்லு விளக்குனே முதல்ல, காலையில எந்திரிச்சு வந்தானே அம்மா காஃபி. அந்த குழந்தை பையனை பாரு, டெய்லி 1 நேரம் இல்ல 2 நேரம் பல்லு விளக்குறான். காலையில் ஒரு வாட்டி, நைட் ஒரு வாட்டி. அவனை பார்த்து கத்துக்கோ. போன வாரம் வாங்கின பேஸ்ட் இதை விட நல்லா இருந்துச்சு. விளக்கிட்டியா? விளக்கிட்டம்மா. தங்கம் ரூம் கிளீன் பண்ண போ. முடியாது. சரி அப்ப புக் எடுத்து வச்சு படி. கிளீனிங்னா தொடக்கிறதா? அது நான் பண்ணுவேன், அது பிடிக்கும். நல்ல படி வாழ்த்துள்ளி, இந்த மண்ணை கொடுத்தானே பூர்வ குடி. என்னன்னு சொல்லு. மறந்துருச்சுமா. ஏண்டா டிவில 100 பாட்டு வந்தாலும் மனப்படம் பண்ண தெரியுது இல்லடா. இந்த 2 லைன் உன்னால மனப்படம் பண்ண முடியாதா? நான் படிக்கலான்னு போனப்ப நீங்க தானே ரூம் கிளீன் பண்ண சொன்னீங்க. என்னது குச்சி ஆயிடுறோம். ஹலோ காய்ஸ், நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறது இருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். போய் வரவா, போய் வரவா, போய் வராத அந்த பக்கம் தலை வச்சு படுக்க.